நம்பிகள் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஆன்மீகத்திலேருந்து இந்த விடுதலை தேடி மூணு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப தீவிரமான பயிற்சி மூச்சுனால் ஈடுபட்டு வராங்க. எல்லா முயற்சியும் தோல்வி அடைஞ்ச நிலைமையில் அவங்க தலை சிறந்த ஞானியை பார்த்து அவர்கிட்ட தன்னோட நிலைமையெல்லாம் எடுத்து கூறி அவர்கிட்ட சீடராக கூட போய் சேர்ந்துடுறாங்க. ஞானி வந்து தான் பெற்ற ஞானத்தை வந்து மற்றவங்களுக்கு எளிமையாக விளக்குறது ரொம்பவும் சூப்பர்மேனாக இருக்கார் அவர். இவங்களும் ஞானியோட செயல்பாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு வராங்க. ஞானி வந்து தனக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையும் ரொம்ப எளிதாக எதிர்கொண்டு எதிலையும் தேங்கிடாமல் அவர் செயல் செய்கிறதுல ரொம்ப நேர்த்தியாக அமைதியாகவும் செஞ்சிட்ருக்கிறத அவர் பார்க்குறாங்க. இது வந்து இந்த சீடர்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருது. அதை பற்றி அவங்க ஞானிக்கிட்ட போய் கேட்கறதுக்கு முதல்ல தயங்குறாங்க. ஆனால் ஒரு சீடர் மட்டும் அவர்கிட்ட போய், சாமி, நாங்களும் வந்து உங்களை மாதிரி விடுதலை பெறுறதுக்கு எதனாச்சும் வழிகாட்டுங்க, ஏதாச்சும் சொல்லித்தாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரினு சொல்லி அந்த ஞானி கூட வேதம் அதுலேருந்து ஆன்மீக தத்துவம் எல்லாமே பல விளக்கமெல்லாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் சீடன் வந்து போய், சாமி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஞானி வந்து, சரிப்பா, இங்கே வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நம்ம மனசை எப்படி செயல்படுது அதை அப்படியே ஏற்றுக்கிறதா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க, மனசை ஏற்றுக்கிறதுங்களா, அப்படின்னா என்னங்க, ஒன்றுமே புரியலைங்களே சாமி அப்படிங்கிறான். அப்படியா, சரி, உன்னோட மன இயக்கத்தை வந்து முற்றிலுமாக நீ புறக்கணிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீடன் சொல்கிறேன், என்ன சாமி, ஏற்றுக்கிறது புறக்கணிக்கிறது ஒன்றும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குதே, ஒன்றுமே புரியலே சாமிங்கிறான். சரி சரி, நீ மனசை ஏற்றுக்கவும் வேண்டாம் புறக்கணிக்கவும் வேண்டாம், இந்த மனசை பாதுகாக்கிறதுலேருந்து மட்டும் விட்டுவிட்டு விடுபட்டுரு, அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சீடன் சொல்கிறான், சாமி, எங்களை மன்னிங்க ப்ளீஸ், நீங்கள் சொன்ன எல்லாமே எங்களுக்கு ரொம்ப திருப்பி திருப்பி குழப்பத்தை தான் ஏற்படுத்துது, எதனாச்சும் ஒரு செயல்முறை விளக்கதாக சொல்லி எங்களுக்கு சொல்லித்தாங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், சரி சரி, உங்க மூணு பேர்த்துக்கு ஒரு நான் போட்டி வைக்கிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்க பார்க்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த சீடர்கள்லாம் ரொம்ப ஆவலாக அந்த போட்டி என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து நல்ல ஒரு அழகான ஜாடியில் போய், கண்ணாடி ஜாடி, அது ஜாடியில் வந்து தண்ணீர் ஒப்பிட்டு தலையில் வச்சுக்கிட்டே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறார். ஆனால் கண்ணாடி கூட வந்து ரொம்ப ஜாக்கிரதை, அது உடையாமல் மட்டும் பார்த்துக்குங்க, நான் போயிட்டு சாயந்தரமாக வரேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி போயிடுறாரு. இப்போ முதலாவது சீடன் வந்து அந்த கண்ணாடி ஜாடியில் தண்ணியை ரொப்பிக்கிட்டு அந்த குடுவை தலையில் வச்சுக்கிட்டு தன்னோடய சமையல் பண்ணியும் ரொம்ப சிரமமாக பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கான். கண்ணாடி குடுவையிலே ரொம்ப கவனத்தை வச்சுக்கிட்டே அப்படியே சமையல் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னாச்சு, அந்த கண்ணாடி குடுவை வந்து அப்படியே இடையில போய் கீழே விழுந்து அப்படியே உடஞ்சி போச்சு. அவனும் ஒன்றும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் வருத்தத்தோடே இருந்தான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் தோல்வியை ஒப்புத்துக்கிட்டு சமையல் பண்ணியை வழக்கமாக செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ ரெண்டாவது சீடன் வந்து இன்னும் ரொம்ப சிரமப்பட்டு கண்ணாடி குடுவையை தலையில் வச்சுக்கிட்டு கிணத்துலேருந்து அப்படியே தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கான். மதியம் வரைக்கும் அவன் அப்படியே ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அவனையும் அறியாமல் கண்ணாடி குடுவை வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அவன் தோல்வியில் மதிய சாப்பாடை கூட சரியாக சாப்பிடாமல் அப்படியே சோர்ந்து போயிட்டான். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த நீர் இறக்கிற வேலையை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த மூணாவது ஆள் வந்து அந்த கண்ணாடி தண்ணீர் குடுவை வந்து தலையில் வச்சுக்கிட்ட மாதிரியே தோட்டத்தை எல்லாம் தூய்மைப்படுத்துகிற பணியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ரெண்டுலேயுமே அவன் கவனத்தை செலுத்தி சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப சிரமத்தோடு அதை இதையும் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சான். ஆனால் சாயந்தரமாக அவன் கால் அடறி போய் அந்த குடுமையும் போய் உடஞ்சி போச்சு. இவன் மற்ற ரெண்டு பத்தையோட இவன் முன்ன கொஞ்சம் ரொம்ப களைச்சி போயிட்டான். அதனால் அப்படியே சோர்வாக அப்படியே அமைஞ்சு போட்டான். சாயந்தரமாக மூணு பேருமே அந்த ஞானியை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ஞானி சொல்கிறாரு, பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி கூடிய ஒரு போது நீங்கள் பாதுகாக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறார். ஆமாங்க சாமி அப்படின்னாங்க. இது மாதிரி கண்ணாடி கூடியவை வந்து தலையில் சுமந்துக்கிட்டு நீங்கள் டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை செய்ய முடியாதுன்னு இப்போ நல்லா புரிஞ்சிருச்சா அப்படின்னு திரும்ப ஒரு தடவை கேட்காரு. ஆமாம் ஆமாம் சாமி, எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி எங்களுக்கு மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு கூட எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு,
இதை எப்படி இந்த மன இயக்கத்தோடு இணைச்சி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு புரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த கண்ணாடி குடுவை மாதிரி தான் நம்மளோட மனசு கூட. அதை தலையில் சுமந்துக்கிட்டு நம்மளால் ஒருபோதும் நம்மளால் சரியாக நம்மளோட வழக்கமான வேலையை செய்யவே முடியாது. இந்த மாதிரி இந்த மனசை பாதுகாக்கிறது, மனசை கட்டுப்படுத்துறது, அதெல்லாம் ஒரு நாள் நடக்கவே நடக்காது. அதனால் மன இயக்கத்தை வந்து அப்படியே ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டாலும் சரி, இல்லை மன இயக்கத்தை புறக்கணிச்சிட்டு செயல்பட்டாலும் சரி, மொத்தத்தில் அந்த மனப்பிடியிலேருந்து விடுபட்டு நம்மளோட அன்றாட பணியை செய்கிறது தான் இங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞானி சொன்னார். அந்த மாதிரி சீடர்கள் மூணு பேருமே தாங்க இதுவரை இருந்த அந்த மனப்பிடியிலேருந்து விடுபட்டு போயிட்டாங்க. அதனால் இந்த மனப்பிடியிலேருந்து விடுபடுற இயக்கம்தான் இயற்கையான விடுதலை இயக்கத்துக்கு மனசை தானாக கொண்டாந்துருது. இந்த விடுதலை இயக்கத்தை நம்ம ஒன்றும் முயன்று போய் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பிடி கொஞ்சம் தளர்ந்தாலே போதும், அது தானாகவே நிகழ்ந்துருது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள